மீண்டும் வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் வேறொன்றுமில்லை, நோக்க நோக்க ஆட்டம். மகாகவி பாரதியார். அதாவது இந்த உலகம் காக்கைக்கும் குருவிக்கும் அதோட இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அனைவருக்கும் சொந்தம். ஆனா இந்த வர்த்தகமயமாக்கப்பட்ட உலகத்துல மனிதனோட பேராசையால இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு எல்லாரும் உட்கார முடியல. பிள்ளைங்க வந்து நாங்க உட்கார்ந்து கவனிக்கணும்னாலும் அப்படியே வந்து அவ்வளவு வெப்பம். அதுக்கான முக்கிய காரணம் இந்த உலக பிரச்சனையா இருக்கக்கூடியது கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் இஷ்யூ, சுற்றுப்புற சூழல். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அவங்க குளோபல் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ட அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல உலகத்திலேயே 5 இம்பார்ட்டன்டான ரிஸ்க், உலகத்தை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய 5 முக்கியமான பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனையா இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த அது முக்கியமா ஹியூமன் மேட் டிசாஸ்டர், மனிதனால உருவாக்கப்பட்ட சுற்றுப்புற சூழல் பிரச்சனை. அப்ப காக்கைக்கும் குருவிக்கும் மனித மத்த உயிரினங்களுக்கும் இந்த உலகம் வந்து தகுதியான வாழ்றதுக்கு தகுதியான இடம் கிடையாது. ஏன்னா மனிதனின் பேராசையினாலும் உலக வர்த்தமயமாக்கப்பட்டதனாலும் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா உலகமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ. அப்ப உலக நாடுகளுக்கெல்லாம் சவாலா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இப்ப இந்தியா 75 வருட கால சுதந்திரத்துல எதை வந்து நம்ம பசி 100% பாவர்ட்டி ஃப்ரீ, வறுமை இல்லாத ஒரு நாட்டை கொண்டு வர்றதா, இல்ல அனைவருக்கும் கல்வியை கொண்டு வர்றதா, இல்ல வந்து எல்லாருக்கும் வந்து அடிப்படை தேவைகளை கொடுக்கறதா, அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக செலவு பண்றது. எடுத்துக்காட்டா கடந்த 10 வருடங்கள்ல இந்திய அரசாங்கம் வெள்ளத்தினாலையும் மழையாலையும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அதை சரி செய்யறதுக்கு முன்னு $3 பில்லியன் வந்து செலவு பண்ணிருக்காங்க. அப்ப பசிக்கு செலவு பண்றதா, இல்ல டெக்னாலஜி செலவு பண்றதா, இஸ்ரோல் செலவு பண்றதா, இல்ல கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கிளைமேட் சேஞ்சுனால பாவர்ட்டி அதிகமா இருக்கு, இது ஒரு பிரச்சனை. அக்டோபர் 2023ல இருந்து இந்த 2024 வரைக்கும் கடந்த 3 நாளைக்கு முன்னாடி சென்டர் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. 3 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கடல்ல மிக மிக முக்கிய அம்சமா இருக்கக்கூடிய பவளப்பாறை, அதாவது கோரல் ரீஃப், இந்த பவளப்பாறை அதிவேகமாக அழிந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. இது ஏன் அந்த அதிவேகமா அழிந்து கொண்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஹீட் வேவ்னால, இந்த வெப்பத்தினால. அந்த பவளப்பாறைன்றது கடலோட மலை காடுன்னு சொல்லுவாங்க. கடலோட மலை காடுனா கடல்ல இருக்கக்கூடிய பல்வீன உயிரினங்கள், பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் சொல்லுவோம், பல்வீன உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த கோரல் ரீஃப், அந்த மலைக்காடு. அந்த மலைக்காடு மிக வேக வேக வேகமா அழிந்து கொண்டு வருது. இது ஒரு அலாரிங் அலார்மிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பிரச்சனை. அதாவது இந்த கடலையும் நான் வந்து நல்லா படிச்சிருவேன், கல்வியில வந்துருவேன், செல்வத்தாலாலையோ கடலை தாண்டி வந்துருவேன், கடல் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னா கடலையும் மனிதர்களையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல உயிரினம் தோன்றிய முதலாக உயிரினம் எங்க தோன்றது, கடல்ல. நீரையும் மனிதனும் பிரிக்கவே முடியாது. ஒரு குழந்தை ஜனனம் எடுக்குதுன்னா அந்த குழந்தை தாயின் கருவில பனிக்கூடத்துலதாங்க வளருது. அப்ப நீரையும் மனிதர்களையும் பிரிக்கவே முடியாது. கடல் முக்கியமான ஒரு அம்சங்களா இருக்கு. அப்ப இந்த கடலை வந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் தலையாய கடமை. இது கடல் மட்டுமல்ல, அதாவது வளர்ச்சியின் பேர்ல
இறைச்சின்ற பேர்ல அந்த மீன்கள் எப்படி வெளியே வருதோ, அந்த மீன்கள் எப்படி, அதாவது ஒரு உயிரினம் உலகத்தில் இருந்து துடைத்து எரிக்கப்படுது, துடைத்து எரியப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஹாபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன். ஹாபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன, அதனுடைய வாழ்விடத்தை அழித்தல். அந்த வாழ்விடத்தை அழித்தல் வந்து மீன்களுக்கு மட்டுமல்ல, வளர்ச்சின்ற பேரில் மீனவனையும் அந்த அவன் இருக்கும் இடத்தில் இருந்து விரட்டி அடிப்பதும் ஹாபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் தான். இன்னைக்கு உயிரினங்களுக்கு நடக்குது, பயோடைவர்சிட்டி நடக்குது, நாளைக்கு அது மீனவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மனிதர்களுக்கும் நடக்கும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், அந்த கான்செப்ட்ல இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு இடத்துல ஒரு நிலத்துல எங்க வந்து மழை பெய்யணும், எங்க வறட்சியா இருக்கணும், எங்க பாலைவனம் இருக்கணும், எந்த இடத்துல வந்து மனிதனுக்கு தேவையான வெப்ப சூழ்நிலை எங்க இருக்கணும், இதை எல்லாத்தையும் நிர்ணயிக்க கூடிய ஒரு அம்சம் வந்து கடல். அப்ப இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, ஐநா சபையில என்ன சொல்றாங்கன்னா 2050 கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை தாண்டி அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும்ன்றாங்க. அப்ப அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்க மீன்கள் ஒண்ணும், அந்த மீன்களை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவனா இருக்கட்டும் அதை உண்ணக்கூடிய மற்றவர்களா இருக்கட்டும் அவங்க உண்ணும் போது அது ஸ்லோ பாய்சனா கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் வரும். ஆல்ரெடி இந்தியா வந்து கேன்சரோட தலைநகரமா அறிவிச்சுட்டாங்க WHO. The world cancer capital எதுனா இந்தியா. சோ இந்த பிரச்சனைகளும் இருக்கு. சோ நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதோட நமக்கு இந்த ஹீட் வேவ், அதுக்கப்புறம் கோரல் பிரிச்சிங், இவ்வளவு பிரச்சனையும் இந்த கடல் சுமந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கடலை காப்பாற்றணும் அப்படின்னா அது காப்பாத்திதான் ஆகணும். அது வந்து எல்லாரோடையும் கடமை, அது எல்லாரோடையும் தலையாய கடமை. அப்ப அதை எப்படி காப்பாத்துறது? அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து இதையே நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய சிக்கலை சரி பண்ணணும்னா அதுக்கு லாங் டேர்ம் பிளான், விஷனரியா இருக்கணும், தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் வேணும். அதாவது வீரர்கள் ரெண்டு வகையப்படுவாங்க, ஒண்ணு செயல் வீரர்கள், இன்னொன்னு வார்த்தை வீரர்கள். வார்த்தை நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றாங்க வார்த்தை வீரர்கள், செயல காட்டுறது செயல் வீரர்கள். அப்ப இந்த முக்கியமான சுற்றுப்புற சூழல் பிரச்சனையோ காலநிலை வெப்பமோ இந்த நாட்டை இந்த உலகை ஆழ்ந்து கொண்டிருக்க அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற பிரச்சனையை கண்டிப்பா இதை ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது. இந்த லாங் டேர்ம் பிளான்ல தொலைநோக்கு பார்வையோட அதை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு அந்த செயல் வீரர்களையும் தலைவர்களையும் கண்டெடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறை தான் முத்துசிப்பிகள். அந்த முத்துசிப்பிகளை தான் நாங்க என்ன பண்றோம், கடலோர மாவட்டத்திலேயும் மலைவாழ் மக்களுக்கும் யாருக்கெல்லாம் கல்வி போய் சேர முடியாதோ. கல்வினா நானும் ஒரு டிகிரி படிச்சுன்ற கல்வி இல்ல, கல்வின்றது என்ன மாதிரி கல்வி, இதை ஏன் கல்வி புரட்சின்னு சொல்றோம்னா அதிகார வர்க்கத்துக்கு செல்லணும். அப்ப அதிகார வர்க்கத்துக்கு செல்லணும்னா நீங்க ஒரு ஆபீசரா இருக்கணும். அப்ப அந்த ஆபீசரா ஆகணும்னா அதுக்கான பயிற்சிகள் என்ன, அந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தான் இந்த முத்துசிப்பிகள்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இந்தியா முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தலைவர்களாக உருவாக்க வேண்டும், செயல் வீரர்களாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த முத்துசிப்பிகள் என்ற ப்ராஜெக்ட குருக்ஷேத்ர IAS அகாடமியும் குழுவும் சேர்ந்து நடத்து கொண்டிருக்கு. இதற்கு துணையாக முத்துசிப்பிகள் பார்ட் 1 வந்து March 16 and 17 சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில நடத்தினோம். அதுல ரொம்ப பெரிய சவால் இருந்தது, இந்த மீனவ சமுதாயத்துல ஒரு புரட்சி, அந்த புரட்சின்றது கல்வி புரட்சி, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப இன்னைக்கு செம்பேரி டைரக்டர் ஃபாதர் டன்சன் சார் சொல்ற மாதிரி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, நிறைய எதிர்பார்த்தோம். ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தீ, இந்த தீ பொறியா பரவும், இது கண்டிப்பா நிச்சயமா வரும், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். அதே மாதிரிதான் உத்தசிப்பிகள் ஒண்ணிலையும் 500 மாணவ மாணவிகளை கண்டெடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில 3 தனி குழுவா பிரிச்சு கன்னியாகுமரியில இருந்து பழவேற்காடு வரைக்கும் நாங்க பயணிச்சு பிள்ளைங்களை சந்திச்சு பேசி அவங்களுக்கு குரூப் 4 ட்ரைனிங் 2 எல்லாத்தையும் கொடுத்து நீங்க எல்லாம் நிச்சயமா ரொம்ப பெருசா நான் அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4 லெவல் ஆபீசராவது உள்ள போய் தான் ஆகணும் அந்த கட்டாயத்துல இருக்கீங்க. முக்கியமா இந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அது முக்கியமான
அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முறையாக 500 மாணவ மாணவிகளை மீனவ சமுதாயத்தில் கண்டெடுத்து முத்துசிப்பிகள் வந்து மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிந்தது. அதனுடைய அடுத்த கட்டமா சென்னையில் ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, அங்க அந்த எந்த மாவட்டத்தில் பண்ணலாம். அடுத்தது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆரம்பம் அது எங்க இருந்து வரணும், அது குமரியில தான். ஒரு சொல்யூஷன் வேணும்னா அது குமரி மாவட்டத்தில். எத்தனையோ பேருங்க, எவ்வளவு பேர் பாதயாத்திரையா இருக்கட்டும் இல்ல என்ன, ஏன் திருவள்ளுவர் ஸ்டேட்டையும் எங்க வச்சாங்க? அப்ப குமரியில என்ன ஒண்ணு இருக்குது, அது என்ன இருக்கு? அதனால நாங்க சிபிடி டைரக்டரை அணுகணும். ஐயா, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கான ஒரு கல்வி புரட்சியை கொண்டு வரும். கல்வி புரட்சினா வெறும் வந்து ஒரு வழிகாட்டியோ, அதை தாண்டி அவங்களுக்கு எண்ணங்களை விதைக்கணும். தானும் ஒரு தலைவரா வரணும், இந்த சமுதாயத்தை மேம்படுத்த தானும் வரணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நாங்க விதைக்கணும். அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். நிறைய வந்து அவரோட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தோம் குருஷேத்ரால இருந்து. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வெற்றிகரமா இத்தனை பிள்ளைங்களை கொண்டு வந்த அவர் நிறுத்திருக்காரு, அவருக்காக நான் வந்து மிகவும் தலை வணங்குறேன் இந்த இடத்துல. ஒண்ணு சொன்ன முத்துசிப்பிகள் அப்படி ஜாதி மதம் மொழி இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு தலைவர்களை உருவாக்கி சமுதாயம் மேம்பட வேண்டும், மனிதம் உயர வேண்டும், ஹியூமானிட்டி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதை கொண்டு வரும். இப்ப நிறைய எக்ஸாம்ஸ் பத்தி சொன்னாங்க சார். இந்த எக்ஸாம்ல வந்து எல்லா எக்ஸாமையும் எழுதுறதா அப்படி எல்லாம் கிடையாது. உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு எது சரியா வரும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். பர்டிகுலரா நான் வந்து இப்ப எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும், நிறைய மெமரி கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, TNPC-ல டிஎஸ்பி டெபுட்டி கலெக்டர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அவங்க நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிதான் அந்த பரீட்சையும் அப்படிதான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுன்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் TNPC மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவே வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக எஃபிஷியண்டாக டிசிஷன் மேக்கிங் எடுப்பேன், அந்த முடிவெடுக்கிற திறன் வந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி எழுதணும். அதாவது யூபிஎஸ்சியில டெஸ்ட் பண்றது இதுதான். அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணல, ப்ரிலிம்ஸ்ல ஸ்கிரீன் அவுட் பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. மெயின்ஸ்லயும் அப்படிதான். அப்போ உங்களுக்கு முடிவெடுக்கிற திறன் குயிக்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்ப கச்சத்தீவு இஷ்யூல ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்கு. ஒரு வியூ பாயிண்ட் அது மீனவர்களோட உரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. ரெண்டாவது வியூ பாயிண்ட் தேசத்தின் நலன் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு வியூ பாயிண்ட்ல நீங்க ஒரு வியூ பாயிண்ட் எடுத்தாலும் அந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங் என்னால சரியா எடுக்க முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா யூபிஎஸ்சி வரணும். அடுத்தது மேக்ஸ் எனக்கு நல்லா வரும், அரித்மெட்டிக் கால்குலேஷன் இதெல்லாம் வரும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா பேங்கிங் எடுக்கணும். இல்ல எனக்கு வந்து நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு, உடல் பலம் அதிகமா இருக்கு, என்னால எவ்வளவு நேரம்னாலும் ஓட முடியும், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கு அப்படின்னா ஆர்மி இதெல்லாம் ஃபீல்ட் ஆஃபீஸர் கிளரிக்கல் ரேங்க் அதை ட்ரை பண்ணணும். அதுவே வந்து சைக்காலஜிக்கலா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், மன உறுதி கொண்ட ஆளு, நான் ரொம்ப மன உறுதி இருக்கு அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதுல ஆபீசர் ரேங்க் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஆர்மி விங் கமாண்டர் அபிநந்தன் என்ன பண்ணாரு, முதுகு உடஞ்ச நிலையில எதிரி நாட்டான பாகிஸ்தானோட ஆர்மியில போய் மாட்டுறாரு. அவரு எவ்வளவோ கேள்வி கேட்கிறாங்க, என்ன கேட்டாலும் ஐ எம் நாட் சப்போஸ் டு சே, இந்த ஒரே ஒருத்தர் தான் சொன்னார். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட வாங்க முடியல. அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அந்த ஆர்மியில நேவியில ஏர்ஃபோர்ஸ்ல கமாண்டா உள்ள போலாம். திட்டமிடுதல், நமக்கு எது நல்லா வரும், எது சரியா வரும், நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, உங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலையா,
குருஷேத்ரா வில் சப்போர்ட் யூ. ஒரு கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். அப்ப அந்த பரிச்சையை நீங்க எழுதணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உள்ள வந்த பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன ஆனாலும் நான் இதை விட்டு வெளியே வரமாட்டேன், நான் ஒரு ஆபீசர் ஆயினா நான் வருவேன், நான் சாதிச்சு ஒரு தலைவனால வருவேன் அப்படிங்கிறத நீங்க நீங்க வந்து ஆழமா வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் உங்க பிரெயின்ல, உங்க மைண்ட்ல. எக்ஸாம்பிள், சாஷி மாலிக். சாஷி மாலிக்ன்றவங்க ஒலிம்பிக்ல ரெஸ்லிங்ல ஒலிம்பிக் மெடல் வாங்குறவங்க இந்தியால இருந்து. அப்போ 12 வயசுல அவங்க வந்து இந்த ரெஸ்லிங் விளையாட்டுக்குள்ள போறாங்க. ஊர் போறும்போது அவங்களுக்கு 12 வயசு, ஏகப்பட்ட சிக்கல், பிரச்சனை, போராட்டம். அதாவது ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் மென் ஃபார் கேர்ள்ஸ், பெண்பிள்ளையா இருந்தா அது ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அதுல ரெஸ்லிங் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. அப்படி அவங்க ஒரு கிராமமே எதிர்க்குது அந்த பிள்ளைய. கிட்டத்தட்ட 11 வருஷமா அந்த பிள்ளை வந்து அவங்களோட கோச், அந்த வழிகாட்டுதலோட, சரியான வழிகாட்டுதல், அதுதான் இங்க முக்கியம். வழிகாட்டுதலோட பயங்கர எஃபர்ட், so much of sleepless night, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஃபண்டிங் இல்லாம, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை போராடு போராடி 11 வருஷம் கழிச்சு 23 வயசுல அந்த பிள்ளை வந்து ஒலிம்பிக்கு உள்ள போகுது. எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும், இந்த சமுதாயத்தை எதிர்த்து 11 வருஷமா போராடி நம்ம வந்து இந்த இடத்துல நிக்கிறோம், ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு பிரஷர். அந்த பிரஷர்ல அந்த பிள்ளையால கேம் முடிய போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரஷ்யன் டீம்ல இருக்கக்கூடிய பிள்ளை வந்து கிட்டத்தட்ட 6-6 எடுத்துட்டாங்க. சாஷி மாலிக் 0-0 இருக்கு. லாஸ்ட் 8 செகண்ட், இந்த 8 செகண்ட்ல கம்ப்ளீட்டா தோண்டு போயிருச்சு. தோண்டு போன பிள்ளை அந்த கோச் அங்க இருந்துட்டு அட்டாக் சாஷி, அட்டாக் சாஷின்னு சொல்லி கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த 8 செகண்ட்ல அவங்க அடிச்சு ஜெயிச்சு 9 பாயிண்ட் தூக்கி இன்னைக்கு ஒலிம்பிக் மெடல் வின்னர் சாஷி மாலிக், ரொம்ப பெருமையோட நான் சொல்லுவேன். அவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி ஜெயிச்ச பிள்ளை. அப்ப உங்களை வழிகாட்டுறதுக்கு, உங்களை கையை பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் சப்போர்ட் எல்லாமே கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்போ நீங்க என்ன செய்யணும், ஓடணும், ஜெயிக்கணும். நீங்க ஒரு பொசிஷன்ல தலைவரா வர்ற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். கல்வி வந்து சமுதாயத்திலேயே இந்த என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழலை சொல்லி நான் இதை சொல்றேன்னா, சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா அது கல்வியால மட்டும்தான் முடியும். கல்விய ஒரு வெப்பனாக ஆயுதமா கையில் எடுக்கணும். இது நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறது கிடையாது, இது சமுதாயத்துக்கு தேவை. இன்னைக்கு நாகப்பட்டினத்துல அக்கரைப்பட்டைன்ற ஒரு சின்ன மீனவ கிராமம், இந்த கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பிடெக் என்ன சொசைட்டியில முடிச்சு பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை சர்வீஸ் வாங்க வச்சு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷர்மேன் நியூ டெல்லியில கான்ஸ்டியூஷன் கிளப்ல அப்பாயின் பண்றாங்க. அப்பாயின் பண்ண பிறகு த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா பல கடலோர மாவட்டங்களில் பயணிச்சு பல கல்விக்காக பல முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கோம். அதுக்கு இந்த அளவுக்கு நாங்க வரோம் அப்படின்னா, அந்த சின்ன கிராமத்துல இருந்து தலைநகரம், இந்தியாவோட தலைநகரமான டெல்லி கான்ஸ்டியூஷன் கிளப்ல என் வாய்ஸ் ரைஸ் ஆகி